ஏற்கனவே சொன்னாங்க சுகருக்கு ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டு விஷயம் போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு கெட்ட சக்கரை நிறைய ஸ்டோர் ஆகிருக்கணும் சொல்லலாம். இது என்னாகும், அத்தனை கெட்ட சக்கரையும் மூத்திர வழியில் வந்து ஆகணும், அப்பதான் ஆரோக்கியம். அதனால நிறைய யூரின் போகும், நிறைய தண்ணி குடிப்பீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய தரத்தை பார்க்கணும். அதே மாதிரி தரம் சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க, சிம்பிள் டெக்னிக், காலையில கண்டிப்பா இயற்கை உணவு தான் சாப்பிடுங்க. சமைச்சோனும் சாப்பிடணும், ஆசத்தையும் சாப்பிடுங்க இயற்கை உணவு. மத்தியானம் சமைச்சோனும் ஆசத்தையும் சாப்பிடுங்க, நைட்டு கஞ்சி குடிங்க. இது மூணு டெக்னிக் மாத்தினீங்கன்னாவே எனர்ஜி கிடைச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ்ல பிராணசக்தி இருக்கும். சமைச்சா பாதி போயிடும், சமைச்ச உணவுல பிராணசக்தி இருக்காது. அப்புறம் தேங்காய் பழம் டெக்னிக் ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா யோகா பண்ணுங்க. டெய்லி பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கேக்குறேன், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், நான் டெய்லி ஒரு மணி நேரம் யோகா பண்ணுவேன், ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கேக்குறேன், நல்லா இருக்கிற நானே பயிற்சி பண்ணும் பொழுது நோயோட நீங்க பயிற்சி பண்ணாம என்ன செய்யறது, என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது? அப்பறம் யோகா சென்டர் இருக்கு, எவ்வளவு யோகா இருக்குது, ஆஸ்திரிக்கும் தேடி போறீங்கல்ல, யோகா சென்டர்ல போக வேண்டி தானே. எனக்கு யாராவது வந்து எனக்கு நோய் குணமாக சொன்னா முதல் கேள்வி, யோகா பண்றீங்களா இல்லன்னா அதை பண்ணுங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் கூட, கேன்சரைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட யோகா பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? செஞ்சு பார்க்கலாம் இல்ல, ரொம்ப குணமான நல்லது தானே. அதனால நீங்க ரொம்ப பிஸியா இருக்குன்னா இருங்க, நோய் குணமாகாது, உடம்புக்காக அரை நேரம் ஒதுக்கித்தான். அதனால தயவு செய்து யோகா டெய்லி ஒரு மணி நேரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. காலை உணவு இயற்கை உணவா சாப்பிடுங்க. அப்ப இயற்கை உணவு கிடைச்சிச்சா, மூணு நேரம் இயற்கை உணவு சாப்பிட சொல்லல, நான் சாப்பிட்டு பாருங்க, மூணு நேரம் இயற்கை உணவு சாப்பிட்டு பாருங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் இட்லி பார்த்தா அப்படி எச்சி விடும், ஐயோ மனசு கேட்காது. அது சிம்பிள் டெக்னிக், இயற்கை உணவு ஒரு நேரம், சமைச்ச உணவு ஒரு நேரம், கஞ்சி ஒரு நேரம், அப்படி மாத்தி மாத்தி சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரியாச்சு, சமைச்சவங்க சாப்பிட்ட மாதிரியாச்சு, கஞ்சி குடிச்ச மாதிரியாச்சு. மூணுமே மாத்தி மாத்தி சாப்பிட்டு பாருங்க, ஆசையும் இருக்காது, சக்தியும் கிடைக்கும்.